ஒரே வழி கிளாமர் தான், பிரசாந்த் கிரண் மட்டும் இல்ல, நீங்க கொஞ்சம் சட்டப்பட என்னோட மூணு படத்தை நீங்க வந்து இது பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரி பழி வாங்குற பாருட்டு தெலுங்கு படத்தையும் நான் காப்பி அடிச்சு படம் எடுக்கிறேன்ட்டு அப்படி ஆரம்பிச்ச ஸ்கிரிப்ட் தான் நான் சொல்லிட்டேன். என் தோழி ஒத்துக்கிறேன், உங்க ரேஞ்சுக்கு என்னால முடியாது அப்படின்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோன்னே, சார் நீங்க என்ன பண்றீங்க, கோமா பாக்குறீங்க, பட் கோவத்திலேயே பார்த்தீங்கன்னா சோகம் இருக்கு, புரியுதா? அந்த சோகத்து மாதிரி உள்ள சிரிச்சிட்டு இருக்கீங்க, அதுல வந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டா அழுகணும். முடித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு வழங்கி சாதனை படைத்து வரும் ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமீர்த்தா. 25,000 மாணவர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு அளித்த ஒரே கல்லூரி சென்னை சமீர்த்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல் சென்னை. Elevate your events at Carnation, an exquisite venue designed with luxury and sophistication in mind, boasting 9,250 square feet of banquet space and a naturally lit pre-function area of 5,500 square feet. It offers versatility and refined elegance, whether for corporate gatherings or social occasions. Carnation accommodates up to 500 guests for sit-down dinners or 2,000 guests for grand wedding receptions. With the flexibility to be divided into 3 areas, it caters to your specific event requirements with unparalleled grace. Thank you so much, sir. First, so நாங்க கேட்டதுமே சார்க்காக நான் வராம யார் வரது அப்படினு சொல்லி, so உங்களுடைய பிரசன்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். So சார் சர்ப்ரைஸ் ஆகணும் தான் பிளான் பண்ணோம், சர்ப்ரைஸ் ஆனீங்களா சார்? ஐடியா இல்ல. சூப்பர் சார். So ரெண்டு பேரும் ஒண்ணா பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது சினிமா ஆக்சுவலா சொல்ல போனாங்க ஒரு ரயில் ஸ்நேகம் தான். ஒரு படம் பண்ணும்போது எப்படி நம்ம இவ்வளோ நாள் நம்ம மீட் பண்ணாமல் இருந்தோங்கிற அளவுக்கு இதாகும். ஆனால் படம் முடித்தோம் என்னன்னா வெவ்வேறு படம் ஷூட்டிங் போவோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னங்கன்னா அவங்க வேறு ஷூட்டிங் போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது சினிமாவில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து நிறைய படம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வேரில் விட்டு எண்ணிடலாம். அந்த இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நட்பு, அந்த பிரதர்லி பாண்ட் பார்த்தீங்கன்னா அப்போது கார்த்திக் சார், அப்புறம் பிரபுதேவா, இப்போ விஷால், சித்தார்த், இந்த மாதிரி. அது ரொம்ப முக்கியம் பிரசாந்த். இது என்னன்னா இப் ரொம்ப நாங்களே வந்து ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு சத்தம் போட்டு மீட் பண்ணி நான் பிரசாந்த் பிரபுதேவெல்லாம் வந்து ஒரு மொட்டை மாடியில் அசம்பிள் பண்ணோம். இட் வாஸ் லைக் என்னென்னா அந்த காலேஜ் ரீயூனியன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு இட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் அந்த மாதிரி ரீயூனியனாக இருந்துச்சு. ரொம்ப பல வருஷத்துக்கு அப்புறம் அன்றைக்கி தான் வந்து நான் பிரசாந்த் மீட் பண்ணேன். ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணது பார்த்தீங்கன்னா வின்னர், இன்னொன்று லண்டன். வின்னர்ல வந்து நாங்க அந்த படம் எடுத்ததே வந்து ஒரு 10 படமா எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா அது ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் முதல்ல இருந்தாரு, டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபைனான்சியல் இஷ்யூ ஆகி ஒவ்வொரு ஷெடியூல் போகும்போது பார்த்தா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சார் சார் தான் ப்ரொடியூசர் பாரு பாங்க, பயங்கரதா இருக்கும். பிரசாந்த் தான் ஆர்ட் அட்டாக் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் நாங்க எடுக்கிற சீன் எல்லாம் சார் என்ன சார் இதுன்ட்டு. உதாரணத்துக்கு அந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் கதையா சொன்னது ஒரு ட்ரெயின் கிளைமாக்ஸ், பயங்கர டீட்டெயிலாம் சொல்லி இந்த கிளைமாக்ஸ் வந்து ட்ரெயின்னாலே வந்து ஷோலே சொல்லுவாங்க, இந்த ரேஞ்செல்லாம் பேசிட்டு இனிமேல் ட்ரெயின் ஃபைட்டுனால இதுதான் வரணுங்கிற அளவுக்குலாம் நாங்கள்லாம் பேசி எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்தாலும் ஒரே கண்டிஷன் என்னென்னா அந்த கிளைமாக்ஸ் வந்து ட்ரெயின் வந்து அப்படி இருக்கணும், 20 நாள் எங்களுக்கு வந்து ட்ரெயின் கொடுக்கணும், இதெல்லாம் பேசி ஓகே பண்ணி தான் அது படம் ஆரம்பித்தோம். கடைசியில் எங்கள் நிலைமை என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் காமிச்சாங்க. இது நான் உண்மையாக வந்து விளையாட்டுக்காகவோ இதெல்லாம் சொல்லலை. நெய்வேலியில் கோல் எடுத்துகிட்டு போக தெரியுமா, அந்த ட்ரெயினில் எப்படி ட்ரெயின் தான் சார் கேட்டீங்க எடுத்துருங்க அப்படின்னு. ஏங்க என்ன இது, ஹீரோ கிளைமாக்ஸ் ஹீரோயினை கூட்டு ஓடுற மாதிரிலாம் வருது, கிட்டத்தட்ட தில்வாலே துல்லானேயில் கிளைமாக்ஸில் ஒரு சின்ன சீனாக வர்றதும் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக பிளான் பண்ணியிருந்தோம். இப்படி எல்லாம் போய் போய் கடைசியாக அது ட்ரெயின் வந்து நிற்கிது.
ட்ரெயின் வந்து 11 மணிக்கு 10 மணிக்கு வரும், 4 மணிக்கு கிளம்பிடும். ட்ரெயின் படி ஓடுற ட்ரெயினில் ஹீரோ போய் ஏறி எல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாற்றணும். இது ட்ரெயின் வந்து நிறுத்தணும், இந்தியன் டிரைவர் சொல்லிட்டார் சார் ட்ரெயினுக்கு மட்டும்தான் பர்மிஷன், வெளியிலலாம் போக முடியாது, நகர முடியாதுன்ட்டு. இப்போ கதையை ட்ரெயின் ஓடணும், அதை போய் யார் இல்லை இல்லை நகர முடியாது. உடனே பிரசாந்த் இப்போ என்ன பண்ணுவீங்க, ட்ரெயின் நகராமல் எப்படி இருந்தீங்க அப்படின்ட்டு. அப்போது சொன்னேன் ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே தான் சார் இருக்கணும்ட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் அந்த ரெட் சிக்னல், அந்த ரெட் லைட்டுக்குள்ளே பண்ணிக்கலாமான்னு. ஏன்னா ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பக்கம் 10 அடி போகும், இந்த பக்கம் 10 அடி போகும், அது போகலாம் சார், 10 அடி முன்னப்பட நோத்திக்கணும் அது போதும் அப்படின்ட்டு. 10 அடி பின்னாடி போ, முன்னாடி போ, இதுக்குள்ளேயே அதை ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு நாளில் கிட்டத்தட்ட 20 நாள் நாங்கள் பிளான் பண்ணது ஒர்க் வந்து ஒரு நாள் எடுக்கணும். அன்றைக்கி பிரசாந்த் பாவம் இன்றைக்கி இன்றைக்கி நினச்சா சிரிப்பு வருது, ஒவ்வொரு தடவை என்ன கலாட்டாக பண்ணுவார், மாறி மாறி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிட்டோம், முடிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஹீரோயின் ஒரு சாங்கில் 2 ஷாட் வருவாங்க, ஒரிஜினல் ஹீரோயின் வேறு, அவங்கள வச்சு நாங்கள் ஃபுல்லாக ட்ரிவாண்டதுலலாம் ஷூட் பண்ணிட்டோம். அந்த படத்துல ஒரு மத்தாப்பு சேலக்காரின்னு ஒரு சாங் வரும், அவங்க தான் ஹீரோயினா சார், அவங்க தான் ஒரிஜினல் ஹீரோயின். ஃபர்ஸ்ட் ஷெடியூலாம் பண்ணிட்டோம், அப்புறம் அவங்க செகண்ட் ஷெடியூல வரல, அப்புறம் ஜெமினி வந்து கிரண் அப்பதான் வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. ஸோ கிரணை வச்சு தனித்தனியா, கிரணை வச்சு தனியா ஷூட் பண்ணி பிரசாந்த் ஸ்ரீவன்றத்துல ஒரிஜினல் இதில் ஆடிட்டு இருப்பாரு. கிரண் வந்து இங்க வாசனை வச்சுல குட்டியா வந்து ஒரு 10 டான்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி அதான் வின்னர் படத்துல அப்படிதான் இருக்கும். நீலவேணி அந்த கேரக்டர், ஆமா அதேதான் வேணி, ஆக்சுவலா நீலவேணி வேற வேணி, இப்ப இருக்கிறது டூப் வேணி. பிரசாந்த் சார், சுந்தர் சாரோட படம் பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ தோணுச்சு? சரி சாரா வந்து நரேட் பண்ணிட்டோம் அப்படின்றதுல இல்ல, நீங்க ஏதாவது முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் படம் பண்ணலாம்னு ஏதாவது யோசிச்சிங்களா வின்னருக்கு முன்னாடி? இல்ல, அது வந்து சார் தான், வின்னர் வந்து ஃபார்மேஷன். நான் அவருடைய படங்களை எப்பயும் சின்ன வயசுன்னு பாத்துருக்கேன். என்ன சொல்றது, பிக்னிக் போற மாதிரி தான், ரொம்ப ஜாலியாக இருக்கும், பிரச்சனையே இருக்காது. ஸோ வருவார், வந்து ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இவரை நான் எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன்னா, மணிவரன் சாரோட படம், சின்ன வயசு பார்த்தா இவர் படத்தில் நான் தான் சின்ன பையன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறேன் இவர், அதான் நான் மறக்க முடியாது. இவர் திரும்ப தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மீட்டிங். லொக்கேஷன் போயிருந்தேன், அது வந்து நம்ம சிவாஜி கார்டன்ஸ். அங்கே போனேன் ஃபர்ஸ்ட் ஒரு சீன் எடுக்க போகிறேன். நானும் ரொம்ப சின்சியர், ஃபர்ஸ்ட்டு போகணும், எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணணும். சரி, இது ஒன்று இவராக கூட வந்து இவ்வளோ பெரிய பேடு, அதாவது பேடில் வந்து ஒரு இவ்வளோ திக்கான ஒரு காயர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வச்சுட்டு மேலே அழகாக பெரிய சீன் நம்பர் 27 எல்லாம் தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டே ஓ பெரிய சீன் எடுக்கிறாங்க, ஓகே, ஏன்னா எல்லோரும் வந்து வாண்ட் டு சம்திங் பிக். எனக்காக ரொம்ப ஆகலை சார், இந்த சீன் பேப்பர் முதல்ல கிடச்சிருந்தேன். டைலாக் வந்து ஒரு 10 பேஜ் டைலாக், ஒரு 8 பேஜ் டைலாக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாங்கிட்டு உள் வாங்கிட்டு நடிக்கலாம், கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வந்து இவர்கிட்ட ஹாய் எப்படி நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டேன் சரி, அந்த பேப்பர் சார் டேரக்டர் வந்துட்டு சார் என்ன சார், நானும் அரை மணி நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அட் ஒரு 1 செகண்ட் காட்டுங்களேன், வந்துட்டுமேன்னு கடைசி இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் இந்தாங்க சார் பேப்பர் அந்த பேட் போய் கொடுத்தாரு சார், நானும் ஓகே வாங்கிட்டேன் சார், சீனை படிச்சு அந்த அந்த சீன் நம்பர் 27 அப்படி திருப்பினேன், ஃபுல்லாகவே எம்டி பேப்பர் எல்லாம் வித்தா இருந்து. என்ன சார் கேட்டார், சார் எப்பவுமே டேரக்டர் சார் வந்து எழுதுவார், அவருக்காக நாங்கள் வெயிட்டிங்கு, அப்புறம் வந்த அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் வித். நீங்கள் எப்போ கடைசியாக வின்னர் படம் வந்து கேஷுவலாவோ இல்லை இது இது பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தீங்களா வின்னர் படத்தை? ஆமாம் சார். ஏங்க அது எப்போ பார்த்தாலும் டிவி சொல்லாலும் ஹோம் பேஜில் அந்த காமெடி இருக்கும், அது எங்களுக்கு இருக்கும் சார், உங்களுக்கு இருக்குமா சார்? நான் தான் சொல்கிறேன், சில படங்கள் தான் வந்து எத்தனை தரம் பார்த்தாலும் சலிக்காது. இப்போ இப்போ நம்மளே டைரக்ட் பண்ண சில படங்கள்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், படம் ஓடி இருக்கும், பட் அந்த மறுபடியும் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் சந்த எப்போ பார்த்தாலும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற படங்கள் சில படங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வின்னர் இஸ் ஒரு ஸ்பெஷல் மூவி. இன்னொன்று நிறைய படங்கள் நம்ம பண்ணுறோம், ஆனால் வின்னர் படம் மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா சில படங்கள் தான் வந்து அந்த ஷூட்டிங் ஞாபகம்லாம் நிறையா இருக்கும். இப்போ வழக்கமாக ஒரு கிளிஷே கேள்வி இருக்கும், உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்லாம் சொல்லலாம் வருங்க, அந்த படங்கள்லாம் சில இப்போ ஒரு படம் பண்ணுறோம் 2 வருஷம் கழிச்சு மறந்துடும். அதெல்லாம் சில படம் வந்து அந்த ஷூட்டிங்ல ஒவ்வொரு நாளும் ஞாபகம் இருக்கும், வின்னர் அந்த மாதிரி ஒரு படம், ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் டெய்லி ஒவ்வொரு நாளும் பயங்கர டார்ச்சர் இருக்கும். பாவம் பிரசாந்த் எல்லாம் ஒரு ஐட்டம் பாய் ஆகிட்டேன், ஏன்னா அதில் ஒரு சாங் வரும், கிளைமாக்ஸ் ஒரு சாங் வரும், அது பார்த்தீங்கன்னா யுவன் வந்து ரொம்ப அருமையான ஒரு மெலடி, அந்த எந்த தோழியேன்ற ஒரு சாங் இருக்கும். அப்போ கிளைமாக்ஸ் முன்னாடி அந்த சாங் வரும், உதித் சார் பாடியிருப்பாரு, அதான சார் உதித் பாடியிருப்பாரு, கிளைமாக்ஸ் முன்னாடி அந்த சாங் வரும். யுவன் அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5.8 ஃபாஸ்ட் அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் முன்னாடி வர சாங் 6.8 கிளைமாக்ஸ் முன்னாடி வர சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு, அப்படி போடு போடு
ஓ போடு அந்த ஃபாஸ்ட் நம்பர்ஸாக இருக்கும், மன்மத ராசா மன்மத ராசா. இப்போ இந்த சாங் வந்து யுவன் கம்போசிங்கில் போட்டோன்னு நான் சொல்கிறேன், இல்லை யுவன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை பண்ணிக்கலாம் சார், இது எதாவது ஃபஸ்ட்டு ரீல் பீனிங் தான் ஓகே, கிளைமாக்ஸ் பண்ணி நிற்காது இந்த சாங்ட்டு. அப்போ நமக்கு என்ன எதப்புன்னா கரீபியன் ஐலாண்டில் ஷூட்டிங் பண்ணுறோம் சாங்ன்ட்டு, கரீபியன் ஐலாண்டில் யுவன் சும்மா அப்படி இருக்கும் லொக்கேஷன் கும்முன்ட்டு சாங்கில் ஒருத்தர் எதிர்க்க மாட்டாங்க சவால் வர்ற பாருங்க இல்லைங்க ஆனாலும் நம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை போட்டோம். போட்டு அப்புறம் ப்ரொடியூசர்லாம் மாறி கரீபியன் ஐலாண்ட்லேருந்து மொரிஷியஸ் வந்து அங்கேருந்து மால்தீவ் வந்து அங்கேருந்து அப்படியே கோவாக்கு போய் கடைசியில் கேரளா லொக்கேஷன் போய் கடைசியாக ப்ரொடக்ஷனில் சொல்லிட்டாங்க மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரே ஒரு நாள். இப்போ எனக்கு வந்து மெமரியில் யார் வராருன்னா யுவன், ஒருத்தர் தேட்டர்ட்ட தெரிய மாட்டார். இதுக்கப்புறம் நான் சொல்கிறது இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லாமான்னு தெரியல, திட்டாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் நான் சொன்னேன் அந்த சாங்கு தப்பிக்க ஒரே வழி கிளாமர் தான், பிரசாந்த் கிரண் மட்டும் இல்லை நீங்களும் கொஞ்சம் சட்டப்பட. ஒரு ஹீரோ ஐட்டம் பை மாதிரி சட்டம் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படி என்ஜாய் பண்ணி அந்த படம் ஷூட்டிங் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை தான். ஆனா இந்த சாங் பின்னாடி இப்படி ஒரு கதையா அப்படின்ற ஆச்சரியமா இருக்கு சார். நல்ல கதையா இல்ல ரொம்ப நல்ல பாட்டு ஹிட் ஆயிருச்சுல சார், யாரும் எந்திரிச்சு போல இல்ல யாரு ஃபர்ஸ்ட் கேட்டதுல 20 வருஷம் சர்வைவல் இந்த மாதிரி பல சம்பவங்கள். சூப்பர் சார். வடிவேல் சார் வின்னர்னா வடிவேல் சாரோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி அவரோட ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க தமிழ் படத்தில் ஹரி சார் டைரக்ஷனில். ஸோ நீங்கள் வின்னர் தான் ஃபஸ்ட் படமா சார் நீங்கள் வடிவேல் சார் காம்பினேஷன்? ஆ ஸோ வடிவேல் சார் கைப்புள்ள இந்த மேட்டர் பற்றி பேசலாம் சார் ரெண்டு பேருமே. அது லண்டன் ஷூட்டிங் தான், போய் ஷூட்டிங் போயிட்டோம். போயிட்டு பயங்கர குளிர், பயங்கர குளிர். ஒவ்வொரு லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா காலையில் லண்டன் நிற்கிறோம்னா ஒரு 2 hour தாண்டி போயிட்டே இருக்கும். அந்த பஸ் டிரைவர் வேற இப்ப மாதிரி கூகுள் மேப் இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு சந்து சந்தா நிறுத்தி வேறு முடிச்சிருந்தா போய் நிறுத்திட்டு வழி கேட்டு கேட்டு காலையில 6 மணிக்கு கிளம்பணும்னா ஒரு 11 மணிக்கு பீக் சேரும் லொக்கேஷனுக்கு. பீக் விண்டர், நானும் பொறுத்து பொறுத்து பார்க்க முடியல, பாதி ஷூட்டிங்ல ஃபைட்டு சாங்லாம் போட்டு நான் ஓடி வந்துட்டேன் குளூர்ல, சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாவம் இவர் தான் உட்காந்து வாங்குமான்னு வழக்கப்படி ஃபைட்டு டிஷ்யூ டிஷ்யூ வெள்ளக்காரங்கெல்லாம் ஃபைட் பண்ணிட்டேன். அந்த ஹீரோனுக்கு எல்லாம் டோயிட் பாட்டு இந்த ஃபோனு பாவி மனுஷா விட்டு போயிட்டே கஷ்டம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்தோம், பேர் தான் லண்டன் எடுத்தது. எங்கே சார் நிறைய இங்கே தான் பசரவாக்கம் மஞ்சள் எல்லா மரத்திலையும் போய் செட் ப்ராப்பர்ட்டி வந்து மஞ்சள் இலையை சொல்லிடுவாங்க சார். ரெண்டு படம் வின்னர் அண்ட் லண்டன், இந்த ரெண்டு படம் பேர் சொன்னோடனே உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லலாம் சார். ஐ மெட் அ லவ்லி பிரதர் அண்ட் ஐ ஹேவ் அ கிரேட் ஃப்ரெண்ட், இதான் எனக்கு தோணுது. சேம் டு யூன்றாங்க சார். வின்னர் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூவிஸ், எனக்கு அது பெஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒன்று. வின்னருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அது ஒரு பெரிய கதை பரவாயில்லையா சார்? சார் பரவாயில்ல சார். சார் கண்டென்ட் வேணும் சார். பிரசாந்த் 3 hour ஓட்டணும், 3 episode ஓட்டணும் சார். கதையை வந்து இப்போ சொன்னால் இவ்வளவு நாள் கழிச்சு சொல்றேன், அது முதலே சொல்லிதான் நான் பண்ணிருக்கேன். என்னன்னா ஒரு தடவை ஒரு தெலுங்கு படம், தெலுங்கு இல்ல திரு ராம் மறைந்த பெரிய தெலுங்கு ப்ரொடியூசர் ராமநாயுடு சார், வெங்கடேஷ் சாரோட ஃபாதர், மிகப்பெரிய ப்ரொடியூசர், இட்ஸ் எ லெஜண்ட் தெலுங்குல. அவர் வந்து ஒரு படம் நான் பண்ணோட்டு எங்க மீட்டிங் வந்து ஹைதராபாத்ல ஒரு ஸ்டுடியோ நடக்குது. அப்போ அவர் சொன்னாரு என்ன மாதிரி படம் பண்ணலாம் சார், இல்லைன்னா நீங்க வந்து நம்ம படம் சக்சஸ்ஃபுல் படம் நிறைய இருக்கு, நீங்க அதை பாருங்க, அதுல ஏதாச்சும் உங்களுக்கு ரீமேக் பண்ணணும்னு பிடிச்சதுதான் நாம பண்ணலான்ட்டு. அவங்க ராமநாயுடு ஸ்டுடியோக்குள்ளேயே தேட்டர் இருந்துச்சு. ஸோ தேட்டரில் வந்து இதெல்லாம்ட்டு ஒரு 3 படம் காலையிலேருந்து போக்கலான்ட்டு வரிசையாக 3 படம் அடுத்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் படம் போடுறாரு, போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க இந்த படம் வந்து தெலுங்கில் சூப்பர் ஹிட் மூவி. ஓ அப்படியா, சரி. நமக்கு என்ன சினிமா மேக்கிங்லேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மேக்கிங் தான். ஸோ நல்ல கதையாக யாராச்சும் வந்து கொடுத்தாங்கன்னா ஆஹா சூப்பராக பண்ணலாமே தான் மனசுகளுக்கு தோணும். அந்த மாதிரி உட்காந்து அந்த படத்தை பார்க்க பார்க்க இப்படி இந்த மாதிரி சாஞ்சியை பார்க்க ஆரம்பிச்சா அப்படி இப்படி வந்துட்டேன். என்ன ஷாக்குனா அந்த படத்தோட டைரக்டர் ஃபுல்லாக என் படத்துலேயும் காப்பி அடிச்சு எடுத்துருக்காரு. மாதிரி ஒரு 3 படத்துலேருந்து அட்லீஸ்ட் 1 படத்துலேருந்து பட்டு சுட்டிருந்தா கூட ஓகே, ஒரு படத்தோட ரைட்ஸ் நமக்கு போச்சுன்னு நினச்சிக்கலாம். 3 படத்துலேருந்து சுட்டோன்னா எனக்கு பயங்கர வெறி ஆகிட்டேன். இந்த மாதிரி அந்த வெறி யார் மேலே வந்தால் அந்த படத்தோட டைரக்டர் மேலே டோட்டல் தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலேயும் வந்துச்சு எனக்கு. என்னோட 3 படத்தை நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு இப்போ நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி பழி வாங்குறேன் பாருன்ட்டு
தெலுங்கு படத்தையும் நான் காப்பி அடிச்ச படம் எடுக்கிறேன்ட்டு அப்படி ஆரம்பிச்ச ஸ்கிரிப்ட் தான் வின்னர். ஏன் ஒரு என்னோட மூணு படத்தை நீ காப்பி அடிச்சீங்க, உங்களோட நாலு படத்தையும் நான் எடுக்கிறேன்ட்டு இதெல்லாம் போட்டு திட்டு வாங்க போறாங்க. நீங்கள நாலு இல்ல பத்து டிவிடி கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த அஞ்சு டிவிடி, செகண்ட் ஹாஃப் இந்த அஞ்சு டிவிடி, இதான் படம் அப்படின்னாரு. ஆனால் பட் வின்னர் ஆக்சுவலாக சீரியஸ் சொல்லணும்னா அப்ஸ் டூயிங் மூவி கால் ஸ்டார். ஸ்டாரில் வந்து யூஸ்வலாக நான் வந்து லொக்கேஷனில் வந்து கதை கேட்க மாட்டேன். நான் ஜென்ரலாக வந்து நம்ம மரியாதை தரணும், கதை கதை ஒரு சொல்கிறேன்னா நம்ம தனியாக கேட்கணும்னு சொல்லிட்டு, இல்லை சார் கொஞ்சம் கேளுங்க இட்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னோடனே, பூபதி பாதின் டேரக்டர் இருக்கார்ல அவர் தான் இ கேம் அண்ட் நரேட் த சப்ஜெக்ட் மீ. லன்ச் டைமில் நான் கேட்டது வரைக்கும் லைஃப்பில் என்ன கேரியர் நான் கேட்கவே மாட்டேன் சார். என்னமோ சம்திங் ஹேப்பன் சம் மேஜிக் வந்தார். லன்ச் டைமில் வந்து ஒன் ஹவர் கதையை நரேட் பண்ணார், ஊழல்னு சிரிச்சுட்டு இருந்தேன் கேட்க. அதை கதையை கேட்டு உடனே ஓகே பண்ண படம் தான் வின்னர். என்ன அவங்க சொன்னாங்களோ அதான் படம், இன்க்ளூடிங் அந்த வடிவேலு சாரோட ஆக்ஷன்ஸு, அவரோட டைலாக்கு, ஏன் டைலாக்கு, சீக்வன்ஸ் எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக இருந்தது, எங்கேயுமே பிசு தட்டல. ஸோ தட் இஸ் ஒன் மூவி தட் இஸ் லைனோ அது பழி வாங்கணும்னு சொல்லி பண்ணார் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக தெரிஞ்சது இல்லை. அது அது வந்து இன்னும் சில காரணம் இருக்குது. நான் கடைசியாக அந்த பழி வாங்கல் கதையில் தோத்தது நான் தான். எப்படின்னா அந்த அங்கிருந்து அங்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டேன், அப்புறம் என்ன பண்ணும் அப்படியே சொல்ல சொல்ல முடியாது இல்லை, கோபத்தில் ஆரம்பித்தாலும் அப்புறம் கதைங்கிறது நிறைய ஆகிப்போச்சு பேசிக்காக அங்கங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீன், அது அந்த சீனில் என்னென்னா ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை அடிமாக வைக்கணும்னு ஆசை. ஸோ ஒரு டோர்மேட்டு கீழே வந்து வாழைப்பழ இலையெல்லாம் போட்டுட்டு ஹீரோவை கூப்பிடுவாங்க, ஹீரோ வந்து கால் வலிக்கு அதில் விழுந்துருவார். இது சீன். இப்போ இந்த இது வச்சு நாம் பண்ணும்போது இது அப்படியே எடுக்க முடியாது, ஈடுச்சாங்க பேரக்கூடாது இல்லையா. அதனால என்னன்னா அந்த டோர்மேட்டு கீழே வாழை மரத்துக்கு வாழைத்தோளுக்கு பதில் கோழி குண்டு வச்சு ஹீரோ வேகமா வரும்போது தடால்னு வந்துட்டேன் என்ட்ரி ஆகி அதுல கால் வச்சிருவாரு. வச்சோன்னா என்ன ஆகணும், அந்த டோர்மேட் தகுந்து நான் ஃபீல் பண்ணதுன்னா ஒரு பால் வடிவேலு போய் அடிச்சு டப்பு டுப்பு 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 எல்லாத்தையும் அடிச்சு கீழே ஒழுகிற மாதிரி சீனை இம்ப்ரூவ் பண்ணி எடுத்து மாத்தி இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வின்னர்லாம் ரிலீஸ் ஆகி படம்லாம் நல்லபடியாக ஓடியெல்லாம் முடிச்சு, அப்போ மார்னிங் டிவியில் 11 o'clock வந்து தெலுங்கு படம் ட்ரெய்லர்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறேன், ட்ரெய்லரில் என்ன போடுவாங்க, ஹைலைட் சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதான் அதில் ஒரு படம் ஒரு படத்தை அந்த படத்தை பொறுத்தவரை ஒரு சீனை ஹைலைட்டாக ட்ரெய்லராக போடுறாங்க, ஃபுல்லாக ஒரு சீன். நான் அப்படியே சாகசமாக பார்த்துட்ருக்கேன், ஹீரோ ஓடி வர்றாரு, பிரம்மாந்த நடுவில் போடுறாரு, காலை உணவு வைக்கிறாரு, இப்போ அவர் பால் மாதிரி அடிச்சு கீழே விழுகிறார் தெலுங்கில். சொல்லிட்டேன் ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம்னா என்ன சார்? ரஷ்யாட்ட பிடிச்ச விஷயம் வந்து நிறைய சில ஸ்டார் கிட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். நிறைய பேர் அவங்க வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசை, ஓகே தேர் பேரண்ட்ஸ் இஸ் ஃப்ரம் தி மூவிஸ் நீங்கள் சினிமாவில் நடிக்கணும் அதெல்லாம் ஆசை, அதெல்லாம் தப்பே கிடையாது. பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒன்று வேணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஒன்லி பிகாஸ் ஐ எம் இன்னாரோட சன் ஆர் சம்திங் அவங்க வந்து ஜெயிக்கலான்னு அது முடியாது. அதுக்கு முத முத எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் கிட்டில் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக வந்த ஸ்டார் கிட் யாருன்னா பிரசாத். அது டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், அது பிரசாத் மாதிரி இப்போ இதெல்லாம் யாருமே பண்ண முடியாது. ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் வந்து எந்த இரவாலையும் பண்ண முடியாது. அந்த அதுக்கான டெடிக்கேஷன் உழைப்பு, அதே மாதிரி ரெண்டு பேர் நான் பார்த்துருக்கேன், கமல் சார் இன்னொன்று பிரசாந்த். சினிமாவை தவிர அவங்களுக்கு எந்த டைம் தெரியாது. இப்போ கேட்டு திடீர் இந்தியா பிரைம் மினிஸ்டர்னு கேளுங்க டவுட்டு. அதே நேரத்தில் சினிமாவில் லேட்டஸ்ட்டாக என்ன கேமரா வந்திருக்கு, என்ன எக்யூப்மெண்ட் வந்துருக்கு, எவ்ரி திங் வில் பி அப்டேட்டடாக இருப்பார். ஸோ அது வந்து கிரேட். அப்புறம் டைரக்டர்ஸ் டிலைட், ஒரு படத்தில் கமிட் ஆகி அந்த படத்துக்குள்ளே வந்துட்டா முழுக்க முழுக்க டைரக்டர் நம்பி பண்ணுற ஹீரோ, அந்த முழுக்க முழுக்க ஒப்படைச்சிடுவார் கையில், சி ஐ எம் ஹியர் ஃபார் யூ, நீ என்ன சொல்கிற பண்ணுறேன், அது பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? கரெக்ட் சார். சுந்தர் சார் கிட்ட நீங்கள் அட்மிட் பண்ணுற விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார்? ஆஸ் அ ஹியூமன் பீங் ஃபர்ஸ்ட், அமேசிங் பர்சன் தட். இப்போ நீங்கள் எப்படி கலகல சிரிச்சிட்டு இருக்கீங்க, அது எல்லோரும் இப்போ நீங்களும் நிறைய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, நிறைய இன்டர்வியூ போயிருப்பீங்க, இந்த மாதிரி சிரிச்சிருக்கீங்களா? இம்பாசிபிள். ஆஸ் அ ஹியூமன் பீங் இஸ் அ ஃபினாமினல் பர்சன். அதே மாதிரி என்ன பிரச்சனை இருந்தால், என்ன கஷ்டம் இருந்தாலும் ஹவ் யூ ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிம். அது ஃபர்ஸ்ட். செகண்ட் இஸ் அ டைரக்டர், அ விஷனரி. அதான் எனக்கு இதுதான் இதுதான் கதை. ரொம்பலாம் அல்ட்டிக்கலாம் மாட்டார்,
டேலாக் இது இதுவா. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்தோடனே அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட என்ன முடியுமோ, ஒரு நாள் இவ்வளோ தான் முடியுமா போதும் எனக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோடனே, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோமா பார்க்குறீங்க, பட் கோவத்துலேயே பார்த்தீங்கன்னா சோகம் இருக்குது, புரியுதா? அந்த சோகத்தை மாதிரி உள்ளே சிரிச்சிட்டு இருக்கீங்க, அதில் வந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக அழுகணும். நீங்கள் அதை எப்படி நடிப்பீங்க? அதை இவர் அதெல்லாம் கிடையாது, இன்னோஸ் ஓகே இதுதான் ரைட் ஓகே சீன் இது இது ஹில்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணுவார், ரெண்டு தடவை ட்ரை, மூணாவது என்ன பண்ணுவார்னா ஓகே உனக்கு இவ்வளோ தான் வருதான்னு சொல்லிட்டு இட் அசன் ஃபோர்ஸ் ஓகே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டு, அதை எப்படி கேமரா மூலியமாக த்ரூ ஹிஸ் டைரக்ஷன் ஹவ் ஹி கன்வெர்ட்ஸ் தட் சீன், அதே இதுதான் இருக்கும், அதே இம்பாக்ட் இருக்கும். அது எப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிறது தான் ஐ ஜஸ்ட் அட்மயர் ஹிம் அஸ் அ டைரக்டர். அது சில பேர் என்ன 20 டேக் 30 டேக் 40 டேக் 56 டேக் அதெல்லாம் கிடையாதுங்க, 3-4 மேக்ஸிமம். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே ஒன் மோர் கேட்டால் அவர் பார்ப்பார் எதுக்குன்னு கேட்பார், இல்லை சார் எனக்கு இந்த இடத்துல இருந்தால் ஓகே ஒன் மோர், இல்லை சப்போஸ் அது கரெக்ட்னு தோடுச்சுன்னா பிரச்சனை நல்லாயிருக்கும். இஸ் வாட் அட்மயர் ஹிம் அஸ் அ டைரக்டர். சூப்பர் சார். சார் வின்னர் பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் செகண்ட் டைம் கொலாபரேட் பண்ணும்போது, அதாவது லண்டன் பண்ணியிருக்கீங்க, அது அந்த அதுக்கான ப்ராசஸ் போது வின்னர் பெரிய ஹிட் ஆயிடுச்சு நம்ம காம்பினேஷனில், அடுத்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்று பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும், இதெல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ண தானே சார் செகண்ட் கொலாபரேஷன்? ஒரு நல்ல ப்ரொடியூசர் மட்டும் இருக்கணும், ஒரு தப்பான ப்ரொடியூசர் மாட்டுக்கூட ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணும். ஓகே சார், அதுதான் அதுதான் முடியாத அனுபவம் தான். பட் எனிவே அதெல்லாம் எதுவும் யோசிக்கலங்க, எங்களுக்கு என்னன்னா வி ஹேட் நைஸ் பாண்ட். இது இப்போ ரொம்ப அப்பெல்லாம் யோசிக்க மாட்டேங்க சீரியஸா, இப்போ அப்பெல்லாம் வந்து அதான் சொல்றேன், இப்போ ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் போனதெல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு படம் உனக்காகலாம், ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது, அதில் கவுண்ட் பண்ணியிருந்த கார்த்திக் சார்லாம் இருப்பார். திடீர்னு கார்த்திக் சார் ஃபோன் பண்ணி பாஸ் இந்த மாதிரி அவங்க எல்லாமே ப்ரொடியூசர்ட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டேன், அவங்க சூப்பராக ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன், அடுத்த ஃப்ரைடேலேருந்து நம்ம ஷூட்டிங் போகணும், எதாவது பிளான் பண்ணிக்கோனார், பிளான் பண்ணிக்கலாம் சரி விலை, நான் வேறு ஷூட்டிங் இல்லை, என்ன விளையாறீங்களா அடுத்த வெள்ளிக்கிழமை வாசி எனக்கு தெரியாது ஏதாவது பண்ணிவிடுங்க அப்படின்னு ஃபோன் வச்சுட்டார், ஏதோ பண்ணிவிடுங்கோ அப்படின்றார். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப இப்போ இப்போ சினிமா ரொம்ப இட்ஸ் பிகேம் ஏ சீரியஸ் பிஸ்னஸ். அப்போ அப்படி இல்லை, பிகாஸ் எல்லாம் நல்ல டேலண்ட்டு. ஸோ படம் ஆரம்பிக்கிறோம், பிரசாந்த் இருக்காரு, வடிவேல்னு இந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த இம்ப்ரூவிசேஷன் தானாக வந்துடும். இப்போ இட்ஸ் பிகேம் மோர் காம்ப்ளிகேட்டட், மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல், மோர் ரிஸ்கி. அப்போ இட் வாஸ் ஓன்லி ஃபிலிம், எங்களுக்கு ஒன் மோர்லாம் கிடையாது, ஜாஸ்தியில் எடுக்க மாட்டோம், மாயின்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஹிஸ் ஹீ அஸ் அ டேரக்டர் வந்து ஓகே பார்ப்பார் ஓகே அப்படி அதோட முடிஞ்சதுன்னு தவிர்த்து, இப்போ டேரக்டர் ஆர்ட்டுன்னு சொன்னார் அப்படி தான், நான் ஒன்லி அவன்ட் லுக் அட் த மாயிண்டர் அவன் லுக் அட் ஹிம், அவர் பார்ப்போம் ஓகேனா ஓகேனா அதோட போயிட்டே இருப்போம் நம்ம. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு நோ வி என்ஜாய் த ப்ராசஸ். இன்னைக்கு பார்த்தா பாயிண்டர் போட்டு சார் ஒன் மோர் எதுக்கு, இல்லை சார் இந்த சுண்டவருக்கு சரியாக தூக்கல சார், ஸோ கொஞ்சம் அப்படி தூக்கணும் ஒன் மோர், அது அதுக்கெல்லாம் ஒன் மோர் போயிட்டுருக்கோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆகிடுச்சு இப்போ, ஸோ கரெக்டாக சொன்னது சீரியஸ் பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. சி மூவி மேக்கிங் இஸ் ஃபார் அஸ் டு என்ஜாய் த ப்ராசஸ், வி ஆர் மேக்கிங் மூவிஸ் ஃபார் த ஆடியன்ஸ், ஆடியன்ஸ் வந்து அவங்க வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும், அவங்களுக்காக தான் படம் பண்ணுறோம். அவனே 1800 பிரச்சனை இருக்கான், வந்து தேட்டர் என்ஜாய் பண்ணுவானா அதுக்கு, அதுக்காக தான் அண்ட் ஈஸ் ஒன் ஆஃப் தோஸ் டேரக்டர்ஸ் ஹூ மேக்ஸ் மூவிஸ் ஃபார் த ஆடியன்ஸ். டெய் என்னென்ன பிரச்சனை, பட் தேட்டரில் வரும்போது ஓகே என்ஜாய் பண்ணிட்டு போ. ஸோ ஐ விஷ் வி கம் பேக் டு தட் சார். அதுதான் சார் அந்த கம்பேக், நீங்க ரெண்டு பேரும் இந்த காம்பினேஷன் எப்போ சார் கம்பேக்? ஆமா சார் எப்போ சார்? எப்போ வேணாலும் இமிடியட்டா. ஓகே பாருங்க இங்க என்ன, அத இப்ப நான் சொல்றேன், அடுத்த வாரம் கூட, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பாஷ் சார். அந்த வாய்ஸ் வருதே சார், காரி சார் வாய்ஸ். ஏங்க அண்ணன் எத்தனை, நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு வருஷம் ஒண்ணா? ஏய் என்ன என்ன சொல்ற நீ, இனிவே சார் தெரியாத சார், அவர் நல்ல 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 பண்ணுவாரு சம சார். சார் இப்போ சீரியஸா ஏதாவது பிளான் பண்றீங்களா சார் நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும்? ஏங்க இன்னைக்கு தான் கூட்டு வந்தீங்க சார், இமிடியட்டா பிளான் பண்ணிடுவோம். உண்மையாவே நீங்க இப்பதான் மீட் பண்ணீங்களா சார் ரொம்ப வருஷம் கழிச்சு? நடுவில் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு ரெண்டு பேரும், அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும் சார், த்ரீ மந்த்ஸ் திடீர்னு சர்ப்ரைஸா பிரசாந்த் இன் கால், அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே பிரசாந்த் பிரபு பிரபுதேவா மூணு பேரும். அது தேங்க்ஸ் பிரபுதேவா, அவர் தான் ஒன்று உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்போ. ஓகே இப்போ மீட் பண்ணலாம் சொல்லும்போது ஓகே இவர் பேர் ஒன்று போட்டு வை நாட் ஒன்று அப்படியே வி ஸ்டார்ட். சூப்பர் சார். டான்ஸ் பார்த்தீங்களா சார்? அதான் நாங்கள் தனியாக பேசிகிட்டு இருந்தோம், இப்போ மைக்கில் ஆனில் இருக்கும்போது பேசுங்க சார். அது வந்து ரகசியமான ஒரு பேச்சு, எப்படிங்கிறது தான் அது பயங்கரமாக இருந்தது. இப்போ மூணு பேருமே வி என்ஜாய் த ப்ராசஸ், வி என்ஜாய் த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருந்தது. யூஸ்வலாக வந்து நியூ ஆக்டர் அதாவது பீப்புள் வந்து ஒரு காம்படிஷன் வரும், ஓகே நான் அவரோட பெட்டராக பண்ணும், இவரோட பெட்டராக பண்ணும், நான் தான் தெரியணும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் மூணு பேரும் ரியலி என்ஜாய்ட் அண்ட் எங்களுக்குள்ள
ஐடென்னா தெரியல, வி ஜஸ்ட் யூனோ ரொம்ப ஒரு எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு தெரியும், பட் வி அது பட் வி என்ஜாய் த ப்ராசஸ் சொல்ல முடியும். நான் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அது. மூவ் எப்போ நான் வந்து ஆர்டிஸ்டோட இண்டிவிஜுவாலிட்டியை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ என் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட்காக நான் நடிப்பு சொல்லி இப்படி நடிக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் பாடி லாங்குவேஜ், அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். நம்ம ஒரு கேரக்டர் கன்சீவ் பண்ணுவோம், இந்த கேரக்டர் இந்த ஆர்டிஸ்ட் பண்ணலாம்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் மைண்டில் ஓடும். இப்போ உதாரணத்துக்கு யோகி பாபுனா ஒரு ஸ்டைல் ஆஃப் இது, ரஜினி சார் இவர் ரஜினி சார் இந்த கேரக்டர் இப்படி பண்ணுவார்னு ஒருத்தர் வரும். ஸோ எனக்கு என்னென்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஒரிஜினல் பாடி லாங்குவேஜ் இருக்கும் போது அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி டயட் மாதிரி நடிச்சானா ரொம்ப ஒரு மாதிரி மெக்கானிக்கலாக இருக்கும். அந்த சாங்கில் எனக்கு பிடிச்சது அதுதான். மூணு பேர் நீங்கள் டான்ஸ் பாருங்கள் மூவ்மெண்ட் ஒன்று, ஆனால் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டைல் இருக்கும், தனியாக இருக்கும். பிரபுதேவா கொஞ்சம் அப்படி இது பண்ணிட்டு சுருக்கிட்டு ஆடுவார், அந்த இண்டிவிஜுவல் ஸ்டைல் இருக்கும் ஒவ்வொருத்தரையும், அதுதான் சூப்பர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக மாஸ்டர் சொல்லி கொடுக்கறது ஆடுறது அது எனிபடி கேன் டூ. இந்த பக்கம் தளபதியாக இருக்கட்டும் அவர் சூப்பராக ஆடி ஆடிட்டு இருந்தார். இந்த பக்கம் பிரபு சொன்ன மாதிரி அதே தான், இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்தோம் ஜாலியாக, வி டென்ட் கேர், வி ஜஸ்ட் ஹேட் ஃபன், அவ்வளோதான். ஆல் அவுட் எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாம்ப் இருந்துச்சு, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது அந்த மூணு பேர் டான்ஸில். ஸோ பிரசாந்த் டைரக்டர் சுந்தர்சி காம்பினேஷனில் மூணாவது கொலாபரேஷன் அப்படின்ற விஷயம். ஆக்சுவலி தேங்க்ஸ் டு விகடன், ஃபோன் பண்ணாங்க நீங்கள் நாங்கள் தேங்க்யூ முடியுமா, நான் அடுத்த செகண்ட் வந்து ஜஸ்ட் சைட் ஓகே ஃபைன். So, it's always, he's close to me and very personal to me. So, thanks for this lovely opportunity to tell you. Thank you. And congratulations, sir. Ramani 4. Thank you. Are you doing something? Sir, I'm telling you, I'm a failure actor, sir. Let's talk about that. See, failure, success, that only depends on the movie. Right, sir. I saw the trailer, it was great. There are two people here. நாங்களும் பல விஷயங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் சார். சோ உங்களை கோட்ல எப்படி பார்க்க போறோம்ன்றதும் எங்களுக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. அந்தகன் ஒரு படம் வருது, ஆமா, வரும்போது ரிலீஸ்க்கு அந்த டைம்ல பேசிக்கலாம். ரைட் சார், அந்தகன் வரும்போது அந்தகனும் பாக்கிறதுக்கு வெயிட் பண்றோம் சார். ரொம்ப வருஷமா இட்ஸ் எ டிஃபரண்ட் ஃபிலிம் ஃபார் மீ. கண்டிப்பா வந்து இப்போ மக்களுக்கு வந்து என்ஜாய் பண்ற மாதிரி ரெண்டு படம் செட் ஆயிடுச்சு, மூணு நாள் அப்படி ஸ்டார்ட் ஆயிட்டு. சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் டைம் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. விகடன் பிரஸ் மீட் வித் டைரக்டர் சுந்தர்சி. டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு வழங்கி சாதனை படைத்து வரும் ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமிர்தா. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல் சென்னை.